சுற்றுப்புற சூழலை பாதிக்காத மூங்கில் இருக்கு பாருங்க, மூங்கில் மரம், அதுலேருந்து தயார் பண்ணக்கூடிய தட்டுகள், டிஸ்போசபிள் தட்டுங்க, கிண்ணங்க, டம்ளருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் யாரும் செய்யலை, சைனாலேருந்தாங்க தயார் பண்ணி நம்ம நாட்டுக்கு வருது, உலகம் முழுவதும் போகுதுங்க. ஸோ இந்த வகையான தொழிலை நம்ம ஊரில் ஆரம்பித்து இங்கே லோக்கல்லையும் விற்கலாம், வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க. இதுக்கு இயந்திரங்கள் இருக்குது, இந்த இயந்திரம் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் இங்கே பயன்படுத்தலாம், சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே விற்கிறாங்க. அவங்களோட முகவரிகள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்போசபிள் பிளேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் சுற்றுப்புற சூழலை பாதிக்காத வகையில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. நிறைய விழாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்துகிறாங்க. 5-star ஹோட்டல், 3-star ஹோட்டல்லலாம் இதை பயன்படுத்துகிறாங்க. வெளிநாடுகளில் அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் இதை தான் முன்னுரிமை கொடுத்து வாங்குகிறாங்க. ஸோ இங்கேயும் தயார் பண்ணி விற்று வருமானம் பார்க்கலாம், உள்நாட்டிலும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து நல்ல வருமானம் பார்க்கலாங்க. இதுதான் அந்த இயந்திரம். இதில் அந்த மூங்கில் மரத்தை காய வச்சு பவுடர் ஆக்கணும். அந்த பவுடரை முதல்ல ஒரு ஹீட்டர் மிஷினில் போட்டு ஹீட் பண்ணிக்கணுங்க. ஹீட் பண்ணி அடுத்தது அழுத்தி எடுக்கக்கூடிய மிஷினில் அழுத்தி எடுக்கும்போது அது தயாராகிடுதுங்க. ஸோ ரொம்ப ஈஸியானது தான். இயந்திரம் மாடலுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. குறைந்தபட்சம் 3 லட்சம் ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க. இதுதான் வந்து ஹீட்டர் இயந்திரம். அந்த ஹீட்டர் இயந்திரத்துலேருந்து எடுத்து ப்ரெஸ்ஸிங் மிஷினுக்கு போடுறாங்க. பாருங்கள் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு பார்த்த பாருங்கள். பவுடரை முதல்ல கொட்டி ஹீட் பண்ணிக்கிறாங்க. மூங்கில் பவுடர். நாம் இதையே வித்தியாசமாக இன்னமும் எப்படி செய்யலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் மரத்தூள் அதிகமாக இருக்குதுங்க. அதை பவுடரை அரைச்சி அதையும் இந்த வகையான டிஸ்போசபிள் தட்டுகளாகவும் குவளைகளாகவும் ஸ்பூனு ஃபோர்க்கு இந்த வகையான பொருட்களும் இங்கே தயார் பண்ணலாங்க. ஸோ போட்டியே இல்லாத தொழில் இது. இது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டெல்லாம் ஓரளவு கம்மியாக தாங்க ஆகும், உடையவும் உடையாதுங்க. ஸோ நல்ல ஒரு அருமையான தொழிலை சொல்லியிருக்கேன். இந்த வகையான தொழில்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஈஸியாக வங்கி கடன் வாங்கலாங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த வகையான டிஸ்போசபிள் தட்டுக்கள் அனைத்துமே பிளாஸ்டிக் மற்றும் மக்காத பொருட்களால் தயார் பண்ணப்படுதுங்க. பாக்கு மரத்தட்டு அது தயார் பண்ணப்படுது, ஆனால் அதுக்கான மூலப்பொருள் கொஞ்சம் டிமாண்ட் ஆகி போடுதுங்க. இதுன்னா அப்படி கிடையாது, மூங்கில் நமது ஊர்களிலும் கேரளா அஸ்ஸாம் மலைப்பகுதிகளில் அதிகமாக கிடைக்கிதுங்க. அங்கேருந்து மொத்தமாக வாங்க கொள்ளலாம். மரத்தூள், அந்த பேர் மரத்தூள், உள்ளூரில் இருக்கக்கூடிய மரவாடிகளில் கிடைக்கிதுங்க. அந்த மரத்தூளை வாங்கி இந்த வகையான ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய டிஸ்போசபிள் பிளேட்டுங்களை தயார் பண்ணலாங்க. ஸோ மூலப்பொருள் நம்ம ஊரில் மிக சாதாரணமாக கிடைக்கிறதுனால பேங்க்கில் நீங்கள் ஈஸியாக இதுக்கான மானியத்துடன் கூடிய வங்கி கடன் பெற்று உங்கள் ஊரில் ஆரம்பிக்கலாம். இயந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே விற்கிறாங்க. ஸோ அவங்கள தான் நீங்கள் தொடர்பு கொள்ளணும். பயிற்சி அவங்களே கொடுத்துருவாங்க. இயந்திரங்களை வாங்கும்போது அவங்களே இதுக்கான செய்முறை விவரங்கள், இதுக்கான என்னென்ன வகையில் நீங்கள் தயார் பண்ணலாம், இதுக்கான டையிங்கை எல்லாமே அவங்க செஞ்சு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நல்ல ஒரு இந்த ஒரு சூழ்நிலையில் லாபம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 50% லாபம் கிடைக்குங்க. 1 லட்சம் ரூபா வியாபாரம் பண்ணினீங்கன்னா 50,000 ரூபா லாபம் கிடைக்குங்க. ஸோ அந்தளவு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில், அருமையான தொழில், நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்குதுங்க. மரவாடிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய மரத்துகள்கள், மரத்தூள், அதே மாதிரி இதுதான் அந்த இயந்திரம். இந்த இயந்திரம் தாங்க இந்தியாவில் கிடைக்குது. இந்த மூங்கில் மரங்கள் நிறைய வனப்பகுதிகளில் கிடைக்குதுங்க. அதை வந்து தூளாக அரைச்சி இந்த வகையான இயந்திரத்தில் நம்ம என்ன விரும்புகிறோமோ அதுக்கான பொருளாக மதிப்பு கூட்டி அழகாக பேக்கிங் பண்ணி உள்நாடுகளில் விற்கலாங்க. உள்நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இதாக பொருட்கள் சுற்றுப்புற சூழ்நிலையை பாதிக்காத பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க. ஆதலால் இந்த வகையான தொழிலை நீங்கள் உங்கள் ஊரில் ஆரம்பிக்கலாங்க. நல்ல ஒரு அருமையான தொழில், மாதம் 1-5 லட்சம் ரூபா
டேர்ன் ஓவர் பண்ணிங்கன்னா 2 லட்சரூபாயிலேருந்து 2.5 லட்சரூபா வரைக்கும் மிக ஈஸியாக வருமானத்தை பார்க்கலாங்க. ஆன்லைன் மூலமாகவும் மார்க்கெட் பண்ணலாம். வெளிநாடுகளுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணினீங்கன்னா 500,000 குவிக்கலாங்க. இயந்திரங்களை நீங்கள் நேரடியாக சைனாலேருந்து வாங்கலாம், இல்லைனா இங்கே இந்தியாலேயும் வாங்கலாங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற நிறைய தொழில் வாய்ப்புகளை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.